శ్రీమాన్ వెంకటనాభార్య కవితాకేసరీ వేదాంతాచార్యవర్యోమే సన్నిధత్తాం సదా హృది అస్మద్గురుపరంపరాయే నమః. போன ரெண்டு ஸ்லோகத்துல தேகத்தை இவன் எடுத்துக்கிறான், ஜீவாத்மாவானவன் தேகத்தை எடுத்துக்கிறான், பல தேகங்கள் அதாவது முக்கிய திசையில பல தேகங்களை எடுத்துக்கிறான் அப்படின்னு தான் சொல்லிட்டோம். சரி, இப்படி எடுத்துண்டாக்க அதனால அது என்ன காரணம், எதை கொண்டு இது பண்ண முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டுண்டு அதற்கு பதில் சொல்லச்சே, இத மாதிரி தர்மபூத ஞானம்னு ஒண்ணு இருக்குது. இந்த தர்மபூத ஞானமானது விகசிதமா போயிடும். முதல்ல சங்குச்சிதமா இருந்தது, அப்புறம் விகசிக்கிறது, விகாசத்தை அடைஞ்சுடவே அதை கொண்டு அவன் வந்து இது பண்றான், சரீரங்கள் எல்லாம் தரிக்கிறான். அப்படியானாக்க இந்த பிரபஞ்சத்தையே தரிக்கட்டுமே சர்வோத ஞானத்தினால அப்படின்னு கேள்வி கேட்டா, அதுக்கு போன ஸ்லோகத்துல பதில் சாதிச்சேன். வாஸ்தவம்தான், ஆனால் இவன் வியாபிச்சு இருக்கிறதுனாலயே எதுவும் பண்ணிட முடியாது. காலம் கூட வியாபிச்சுதான் இருக்குது, அதுக்கோசரம் காலமே இந்த பிரபஞ்சத்தெல்லாம் தரிக்கட்டுமே அப்படின்னுட்டு சொல்ல முடியாது இல்லையோ. அத மாதிரிதான் தனுபூத ஞானம். ஏன்னாக பகவான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சக்தியை நியமிச்சிருக்கான், அந்த சக்தியை கொண்டுதான் எல்லாம் எதுவும் பண்ண முடியும், அதை மீறி நம்மளால பண்ணவே முடியாது. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, சரீர லட்சணம் சொல்லச்சு ஒரு வார்த்தை சொல்றாங்க. இப்ப நாம இருக்கோம், நம்ம எத்தனையோ காரியங்கள் பண்றோம், பறவைகள் இருக்கு, பறவைகள் வந்து பறந்து போறது, மனுஷனுக்கு எவ்வளவோ சக்தி இருக்குது ஆனா நம்மளால ஏன் பறக்க முடியல. அதே அந்த பறவைகள் எல்லாம் இத்தனை இத்தனை பறவைகள் அனாயாசமா பிரபஞ்சத்துல வானத்துல பறந்துன்னு போறது நமக்கு கூட ஆசையா இருக்கு, அழகா பறந்து போனா எப்படி இருக்கும் அப்படின்னு, ஆனா நம்மளால முடியறது இல்லை. ஏன்னா அவளுக்கு சக்தி அது, அவாவால் சுவ விஷயே அப்படின்னுட்டு சரி லட்சணத்தை சாதிக்கிறது, தனக்கு எது முடியுமோ அதை தான் பண்ண முடியும். ஏன்னா பகவான் அந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. அதனால முக்தாத்மாவுக்கு தர்மபூத ஞானம் விகசிதமா இருந்தாலும் அவனால இந்த பிரபஞ்சத்தெல்லாம் தெரிக்கட்டுமே அப்படின்னு கேட்டாக்க அதெல்லாம் முடியாது, அது பகவான் கொடுக்கல. அதனால நியமிதமான விஷயம்னு சொல்லி முடிச்சுட்டார். இப்ப அதன் பேர்ல ஒரு ஆக்ஷேபம் பண்றான் ஒரு பட்சி, இத மாதிரி சொல்றதை எப்படி ஒத்துக்க முடியும். இப்ப ரெண்டு விஷயம், முக்தாத்மா அணுவா இருக்கான், அணுவான முக்தாத்மா அவன் முக்தி தசையை அடையறான், அடையத்து அவனுக்கு தர்மபூத ஞானம் விகாசத்தை அடையிறது, அந்த விகாசத்தை கொண்டுதான் இந்த பிரபஞ்சத்தை இந்த உடம்பெல்லாம் இவன் தரிக்கிறான், எத்தனை சரியா நடத்தினாலும் தரிக்கிறான் அப்படின்னுட்டு நாம சொன்னோம். அதை பார்த்து இவன் கேக்குறான், அது எப்படி நீ அத மாதிரி சொல்ல முடியும். ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஸ்ருதி முக்கியம், உபனிஷத்து என்ன சொல்றதோ அதை ஏத்துன்னு போக வேண்டியதுதான் நம்ம சுரூபம். உபனிஷத்து என்ன சொல்றது, வாடாகிர சதபாகசிய சததா நிர்மிதேன்னு சொல்லி ஜீவாத்மாவுடைய சுரூபம் ரொம்ப சூக்ஷ்மமானது அணுவானது அப்படின்னுட்டு ஸ்பஷ்டமான சுரூபம்னு சொல்லிட்டு போயிடுது. இது வந்து இதுவே சொல்லியிருக்கு. அதுவும் அந்த நெல்லுனுடைய வாழ் இருக்கு பாருங்க, நெல்லு நுண்ணியில எத்தனோடு இருக்கும், அது அதை வந்து நூறா பண்ணி அது ஒரு பாகத்துல நூறா பண்ணி எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு சூக்ஷ்மமா இருக்கான்னுட்டு அணுசுரூபம்னு சொல்லிடுத்து. அந்த மாதிரி சச்சானந்தியாய கல்பதே அப்படின்னு சொல்லி ஜீவாத்மா ஆனந்தியம் விபுவா போயிடுறான் அப்படின்னு சொல்லி இருக்கு.
இப்போ ஒரு அணுஸ்வரூபமும் உண்டு ஜீவனுக்கு, விபுஸ்வரூபமும் உண்டு அப்படின்னுட்டு ரெண்டு விதமா சொல்லியிருக்குது, ரெண்டு விதமா சொல்லியிருக்குச்சு. அத வந்து நீங்க ஏத்துக்காம முதல்ல வந்து அணுஸ்வரூபம் உண்டிதான் ஜீவாத்மாவுக்கு, விபுஸ்வரூபம்ன்றது கிடையவே கிடையாது, அதனால தர்மபூத ஞானத்துக்கு தான் அது உண்டு அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, அது எப்படி? அதை ஏன் சொல்லணும்? ஸ்ருதிக்கு சாட்சாத்தா அர்த்தம் வருதுன்னு சொல்லி ஸ்ருதி வாக்கியம், ஆனந்தியாய கல்பதே அப்படின்னு வாக்கியம், சஜானந்தியாய கல்பதை சச்ச ஆனந்தியாய கல்பதை. அதனால அந்த விபுத்துவத்தை அங்க சொல்றக்குள்ளே ஸ்பஷ்டமா சொல்றிருக்கிற சமயத்துல அதை அப்படியே ஏத்துக்கலாமே. அதை விட்டுட்டு அனுஸ்வரூபத்தையே சாதிக்கணும்னு வச்சுட்டு விபுத்துவத்தை சர்வாத்மனா விட்டுறோம், அது தர்மபூத ஞானத்துக்கு தான் அது அப்படின்னு எதுக்கு நீங்க கல்பிக்கணும் அப்படின்னு அவ ஆக்ஷேபிக்கிறான். சரி, நாங்க இத மாதிரி சொல்றோம் சித்தாந்தத்துல, நீங்களும் இத மாதிரி எதுக்கு அனுஸ்வரூபத்தையே கல்பிக்கணும், விபுத்துவத்தை ஒத்துக்கலாமேன்னு சொல்றையோ இல்லையோ அப்படின்னா உன்னுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, அதுக்கு அவன் சொல்றான் ஒரு பட்சி, அதாவது ஆத்மஸ்வரூபம் இருக்கே அந்த ஆத்மஸ்வரூபத்திலேயே இந்த அணுத்தம் விபுத்தம் இது ரெண்டத்தையும் கல்பிச்சுள்ளாமே, அணுத்தமும் சொல்லப்பட்டிருக்கு விபுத்தமும் சொல்லப்பட்டிருக்கு இல்லையோ, அதனால சுரூபத்திலே கல்பிக்கலாம். அதாவது தர்மி கல்பனாத் வரம் தர்ம கல்பனம் அப்படின்ட்டு ஒரு நியாயம் உண்டு. ஒரு தர்மிய கல்பிச்சு அந்த தர்மிக்கு ஒரு தர்மத்தை கல்பிக்கணும், அதை காட்டிலும் இருக்கிற ஒரு தர்மிக்கே ஒரு தர்மத்தை கல்பிச்சா போருமே. இப்ப நீங்க தர்மபூத ஞானம், அந்த ஞானத்துக்கு சங்கோஜம், அதுக்கு விகாசம், அது முக்தி திசையில விகாசம் அடையும், அந்த சமயத்துலதான் அவன் இந்த பல சரீரங்களை எடுத்துப்பான், அதுவும் தர்மபூத ஞானத்தை கொண்டு எடுத்துப்பான், அப்படி அப்படின்லாம் நீங்க கல்பிக்கணும். நாங்க என்ன சொல்றோம், ஜீவாத்மஸ்வரூபம் இருக்கே அது அணுவா இருக்கு முதல்ல, அப்புறம் விபுவா மாறுறது, அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கே தர்மத்தை கல்பிச்சுட்டு போறோம் அணுத்தம் விபுத்தம்ன்றது, அதை விட்டுட்டு தர்மபூத ஞானம் ஒரு ஞானம் இருக்குது அது போருமே, அதுக்கு சங்கோஜம் அதுக்கு விகாசம் அப்படின்னு நீ கல்பிக்கிறது எதுக்கு? அப்படி கல்பிச்சதுனால உனக்கு என்ன பிரயோஜனம்? வீணான கல்பனைகள் தான் பிரயோஜனமாகும். இல்லாத ஒண்ணத்தை கல்பிக்கிறத காட்டிலும் இருக்கிற ஒண்ணத்துக்கு ஒரு தர்மத்தை கல்பிக்கலாமே, இருக்கிற ஒண்ணத்துக்கு தர்மத்தை கல்பிக்கிறதுன்றது ரொம்ப சுலபம். நம்ம நாலு பேர் இருக்கோம், நாலு பேர் இருக்கச்சு நாலு பேரால ஒரு காரியம் பண்ண முடியும், அப்படி இருக்கச்சு ஒருத்தன் என்ன பண்றான், ஏன் அதுக்கு இன்னொருத்தனை நியமிச்சுக்கேன் அப்படின்னு சொல்றான், இன்னொருத்தன் அப்பாயின்மெண்ட் பண்ணி அவனுக்கு அந்த வேலையை கொடுத்து அப்படி கல்பிச்சு வீண் செலவு நிறைய தகராறுகள் வரும் அது இது எல்லாத்தையும் பண்றதை காட்டிலும் இருக்கிற நாலு பேரையும் உத்தரக்கு உத்தர பிரிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அப்ப ரொம்ப சுலபமா போயிடுவேன். அதனால இருக்கிற தர்மிக்கே ஒரு தர்மத்தையோ கிரியையோ கல்பிங்கோ. தர்மிங்கிறது இங்க முக்தாத்மா, ஆத்மா ஆத்மா தர்மி, அவனுக்கு அணுத்தமும் படிக்கப்பட்டிருக்கு விபுத்தமும் படிக்கப்பட்டிருக்கு உபநிடத் வாக்கியங்கள், அதனால அந்த அணுத்தத்தையோ விபுத்தத்தையோ இந்த ஆத்மாவுக்கு நம்ம சொல்லிட்டோம்னாக்க அணுத்தம் பத்த திசையில, விபுத்தம் முக்தி திசையில, பத்தனா இருக்கச்சு சம்சாரியா இருக்கச்சு அவனுக்கு அணுத்தம் இருந்தது, முக்தனா போயிட்டான்னாக்க அவனுக்கு இது வந்துடுறது விபுத்தம் வந்துடுறது, அந்த விபுத்தம் வந்துடுத்தோன்னே எல்லா சரீரத்திலையும் வியாபிச்சுடுறான், அதுவே போருமே, ஆத்மாவே எல்லாத்தையும் தரிக்கிறான் அதுவே போருமே. இதை நாங்க சொல்லல, அவன் பூர்வபக்ஷியனுடைய அழகான யுக்தி அவன் சொல்றது, நாங்க சொல்லல. விஷ்ணுபுராணத்துல
ரிஷிகள்லாம் இதை மாதிரி சொல்லிட்டு போயிட்டா. என்ன சொல்லிட்டு போயிருக்கா, க்ஷேத்ரஜ்ஞ சக்தின்னு ஒண்ணு இருக்குது. க்ஷேத்ரஜ்ஞன் அப்படின்னாக்கா ஜீவனுக்கு பேர், அவனுடைய சக்தினாக்கா அவனுடைய சுரூபம்னு பேர். அந்த க்ஷேத்ரஜ்ஞ சக்திக்கு மூணாவது சக்தின்னு பேர். விஷ்ணு சக்தி புரோக்தா அப்படின்னு ஆரம்பிச்சு திருத்தீய ஆசக்தி ரிஷி க்ஷேத்ரஜ்ஞ சக்தி திருத்தீய ஆசக்தி ரிஷியதே அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு விஷ்ணு புராணத்துல. அதனால க்ஷேத்ரஜ்ஞனுடைய சக்தின்னா க்ஷேத்ரஜ்ஞனுடைய சுரூபம் அப்படின்னு அர்த்தம். க்ஷேத்ரஜ்ஞனுடைய சுரூபம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பத்த தசையில கர்மாவனால மறைக்கப்பட்டிருக்குது, சூழப்பட்டிருக்கு. நமக்கு அஜ்ஞானம் நிறைய இருக்கு. அந்த அஜ்ஞானம் எப்படி வந்தது அப்படின்னு சொன்னாக்க, இதனாலதான் கர்மாவனாலதான் நமக்கு அஜ்ஞானமே. இல்லாத போனா நம்ம வந்து தேசிகன் வந்து கீதா பாஷ்யத்துல ஒரு இது சொல்ற, குருத்தோ ஹன்யாத் குரு உணபி அப்படின்னு ஒரு வாக்கியத்தை சொல்ற. கோபக்காரன் இருக்கானே, கோபக்காரன் என்ன பண்ணுவான் தெரியுமோ, கோபம் வந்ததுன்னாக்க ஆச்சாரியனை கூட அவன் கொண்டுடுவானான். அந்த மாதிரி அவனுக்கு வெறி வரும். ஏன்னா கோபம்ன்றது கோபம் தாபம் சண்டாளம்னு வரும், அதெல்லாம் பாப விஷயங்கள். அதெல்லாம் அஜ்ஞானத்தினாலதான் வருது கர்மாவனால. அதனால நம்மளுடைய சக்தி சுரூபம் அந்த இந்த சக்தி இந்த சுரூபமானது மறைக்கப்பட்டிருக்குது கர்மாவனால. அவித்யா கர்ம சம்ஞான்யா திருதீயா சக்தி ரிஷ்யதே ஜயா க்ஷேத்ரஜ்ஞ சக்தி சா வேட்டிதா அண்டப சர்வகா. முதல்ல விஷ்ணு சக்தின்னு ஒரு சக்தி, அது பரமாத்ம ஸ்வரூபம் அது. அதுக்கப்புறம் க்ஷேத்ரஜ்ஞ சக்தின்னு ரெண்டாவது, அது ஜீவாத்ம ஸ்வரூபம். மூணாவது அவித்யா சக்தி, அதுதான் கர்மா. இந்த அவித்யாங்கிற கர்மா இருக்கே, அது என்ன பண்றதுன்னாக்கா இந்த க்ஷேத்ரஜ்ஞ சக்தின்ற பாருங்க ஆத்மஸ்வரூபம், அதை மறைச்சுடுறது. அதை மறைச்சுடுச்சோம்னாக்க நம்மளால எந்த காரியத்தையும் பண்ண முடியறதில்லை, சுரூபமே மறைஞ்சு போயிடுறது. அதனாலதான் நமக்கு அஜ்ஞானம் நிறைய இருக்கு. நம்மளுடைய கிருத்தியங்கள் எல்லாமே பாருங்க பூர்ணத்துவத்தை அடையாது. பூர்ணமா நம்ம ஜெயிச்சுட்டோம் அப்படின்றது எந்த விஷயத்திலையும் இருக்காது. சுகமா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றவங்க கூட ஏதாவது ஒரு குறை சொல்லுவான். நன்னா தூங்கினேன்னு சொல்றவங்க கூட நன்னா தூங்கிட்டு இருந்தேன் கனவு வந்து எழுந்துட்டு இது வந்து எழுந்துட்டேன் அது வந்து ஏதோ ஒரு தடை. இப்படி எல்லாத்திலையுமே ஒரு பிரதிபந்தகம் இருக்கு. அதனால நம்மளால வந்து எல்லா விஷயத்திலையும் பூர்ணத்துவத்தை அனுபவிக்கவே முடியாது. பூர்ணமான சுகம் அப்படின்றது இந்த சம்சாரத்துல கிடையவே கிடையாது. சத்தம் சாகலாபத்துல சுவாமி சாதிக்கச்சே இந்த சுகம்ன்றது சம்சார தசையில அது எப்படி இருக்கு தெரியுமா, தேன் நிறைய இருக்கு, தேன் அதுல விஷம் கலந்துருந்துச்சு, ஒவ்வொரு சொட்டு விஷம் கலந்துருச்சு. தேன் முதலந்தான், ஆனா விஷம் கலந்த தேனை யாராவது சாப்பிடுவாளா? அந்த மாதிரிதான் இந்த சுகம்ன்றது. இந்த சுகம் யாருக்கும் பிடிக்க கூடாது, ஆனா அதுலதான் பிடிக்கிறது. விதருடைய கதை சொல்லச்சே திருதராஷ்டிரனுக்கு விதர்வர் சொல்றாரு, மகாத்மா ஒருத்தன் ஒரு அடர்ந்த காடுல இருந்து இன்னொரு அடர்ந்த காடுல போறான், ஒரு பக்கம் புலி ஒரு பக்கம் மதம் பிடித்த யானைகள் ஓநாய்கள் இப்படி எல்லாம் இருக்கு, அதனால எப்படி தப்பிக்கிறதுன்னுட்டு பாழடைஞ்ச கணத்துல உதிச்சுடுறான். பாழடைஞ்ச கணத்துல உதிச்சோம்னாக்கா உள்ள அடியில பார்த்தா பாம்பு, விஷப்பாம்புகள் இருக்குது. ஐயோ அந்த விஷப்பாம்பு கிட்டே தப்பிச்சுக்கணுமேன்னு சொல்லிட்டு செவத்துல கணத்து செவத்துல ஒரு செடி இருக்கு, அந்த செடியை பிடிச்சிட்டு தொங்குறான். தொங்குற சமயத்துல பார்த்தான்னா அந்த செடியோட வேரை வந்து எலி கடிச்சுட்டு இருக்கிறது. அப்படின்னு வாயை திறந்தான், அப்ப வாயில ஒரு சொட்டு தேன் துளி விழுந்தது.
அந்த தேன்துறையினுடைய மாதுரியத்துல எல்லா கஷ்டத்தையும் மறந்துட்டோம். அந்த காடையும் மறந்தான், இந்த காடையும் மறந்தான், மதம் பிடிச்ச யானையை மறந்தான், புளிய மறந்தான், பாம்ப மறந்தான், எலிய மறந்தான், எல்லாம் வந்து இதான் ஆனந்தம் நமக்கு. இந்த ஆனந்தம் கிடைக்கிறது தான் நமக்கு சந்தோஷம். இத கட்டல வேற என்ன நமக்கு வேணும் அப்படின்னு சிந்தனை பண்ண ஆரம்பிச்சுட்டோம். சம்சார சுகம்ன்றது இதுதான் விதர நீதியில சொல்ற விதர். அதனால இந்த மாதிரி பூர்ணத்துவமே நமக்கு வரவே வராது. பூர்ணத்துவம் வராதனால அதுக்கெல்லாம் மூல காரணம் என்னன்னாக்க இந்த கர்மா. அதனால விஷ்ணு புராணத்துல இவர் சொல்றது, அவித்யா கர்ம சஞ்ஞான்யா கர்மான்னு பேரை உடைய அவித்யா சக்தி, அந்த மூணாவது சக்தி அது. அந்த மூணாவது சக்தியினாலதான் க்ஷேத்ரஜ்ஞ சக்தின்னு ஒண்ணு இருக்கு, க்ஷேத்ரஜ்ஞ சுரூபம். அது வேஷ்டிதமா இருக்குது, வேஷ்டிதம்னா மறைக்கப்பட்டிருக்கு. ஒரு துணியால சுத்தி விட்டுட்டோம்னாக்க நமக்கு தெரியாது பாருங்க. ஒரு வஸ்து இருக்குது, அதை துணியால சுத்தி விட்டுட்டோம்னாக்கா நம்ம தேவ பிரமாணை பத்தி சாய்க்கிச்சே தேவியம் சொல்ற வரததவ விலோகயந்தி தன்யாக மரகத பூதர மாதிருகாயமானம் ஜபகத பரிவர்ண பரிகர்ணவாரமானம் மிருகமதமங்க விசேஷ நீலமங்கம் அப்படிங்கிறோம். தேவப்பிரமாத வந்து கவச்சங்களோட தான் நம்ம எல்லாம் சேவிச்சுருக்கோம். அந்த கவச்சங்கள் இல்லாம சேவிக்கிறதுன்றது சில தன்யால் தான் வரது தவ விலோகயந்தி தன்யாகும். அப்படியே மரகத பல மாதிரி இருக்கக்கூடியவனுடைய திருமேனியை சேவிக்கிறதுக்கு சில பேர் தன்யால். யாருனாக்கா பட்டர்கள், தேவப்பிரமாள சன்னதியில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்களால அவ மட்டும்தான் பெருமாளுடைய திறமையினையும் சேவிக்க முடியும். எல்லாரும் சேவிக்க முடியாது. பிரைம் மினிஸ்டர் வந்தாலும் அப்படிதான், யார் வந்தாலும் கிடையவே கிடையாது, சேவிக்கவே முடியாது. அது அவளுக்கு மட்டும்தான் அது இதுவே இருக்கு பாக்கியம். அப்ப பாருங்க, பெருமாளுடைய திறமையினுக்கே அந்த கதி. அவருக்கு வந்து கவச்சம் எல்லாம் போட்டுந்தான் நம்ம சேவிச்சாகணும். கவச்சத்தை சாத்திட்டு நிறைய சந்தனத்தை அப்படி வாழலாம். என் மாமனார் சொல்றாரு, சந்தனத்தை நன்னா அப்படிட்டு கவசத்தெல்லாம் சாத்தி அதன் பேர்ல வஸ்திரம், அதன் பேர்ல திருவாபரணங்கள், அதன் பேர்ல புஷ்பங்கள், இதெல்லாம் சாத்திட்டு சேவை சாய்க்கிறார் சுவாமி தேவபெருமான். இப்ப பெருமாளுடைய திருவையினுக்கே அப்படி இருக்கு. நாமெல்லாம் எம்மாத்திரம் ஜீவன், அதுலயும் பாபங்கள் நிறைய பண்ணினவன். அந்த கர்மாவானது நம்மள சுரூபத்தை மறைச்சு விடுறது. அதை மறைஞ்சிட்டாக்க என்ன ஆயிடுது, இப்ப சுரூபம் மறைஞ்சிடுத்து, அதனால அணுசுரூபமான சுரூபமானது மறைஞ்சிடவே நமக்கு எதுவும் தெரிய மாட்டேன்றது. அதே முக்தி திசையில அந்த இது போய் கர்மா போயிடுறது. கர்மா போயிடுத்துனாக்க அப்போ நமக்கு எல்லாம் நல்லா ஸ்பஷ்டமா தெரியுது. அப்ப விபுத்தம் சச்சானந்தி அது கல்பதே, இது நாங்க சொல்லல, விஷ்ணு புராணத்துல அவர் சொல்றாரு. பராசரர் சொல்ற, பராசரர் ராஜாவுக்கு உபதேசிக்கிறது, ராஜாவுக்கு ஒருத்தர் உபதேசிக்கிறார் இளவரசர். அதனால இந்த மாதிரி ஸ்பஷ்டமா இருக்குது. ஸ்பஷ்டமா இருக்கிற சமயத்துல அதை ஒத்துன்னு போகணும். அதையே நீங்க ஒத்துக்கிறீங்க, ஒத்துக்க மாட்டேன்றீங்க. அதனால விபுத்தமே இருக்கட்டமே. அப்ப அப்ப விபுத்தம், இப்ப அனுத்தம் அப்படின்னு ஆயிடுறது. உடனே நாம கேள்வி கேட்கிறோம் அவளை பூர்வபக்ஷிகளை, சரி நீ சொல்றதை ஒத்துக்கிறோம். அப்படி அந்த ஊனட வாக்கியம் எடுத்து இத ஸ்மிருதி வாக்கியம் விஷ்ணபுராண வாக்கியம் எல்லாம் இருக்குது ஒத்துக்கிறோம். ஆனா அதுல ஒரு அனுபவத்தை இருக்கு, பொருந்தாமை. என்னது அப்படின்னா, இவனோ ஆத்மா நிறவைவன் தானே, பரம் அணுதானே, நிறவைவமா எது இருக்குதோ அதை பிரிக்க முடியாதுன்னுட்டு எல்லாரும் ஒத்துனது. அவயவமே இல்லாத வஸ்துகளை போய் எப்படி பிரிக்க முடியும், அவயவமே இல்லையே. பகவான் விபு, அதனால அவனும் நிறவைவம். நம்ம ஜீவாத்மாக்கள்லாம் அணு, அதனால நாமளும் நிறவைவமா இருக்கும். நிறவயமா இருக்குச்சு, அவயவமே இல்லாம இருக்குச்சு, பிரிக்கிறது எப்படி? இப்ப வந்து பத்த திசையில இந்த ஜீவாத்மாவனுடைய சுரூபம் மறைக்கப்பட்டிருக்குது, ஆனா கொஞ்சம் தெரியறதோ இல்லையோ,
கொஞ்சம் தெரியலேதான் ஓரளவு நமக்கு ஞானம் வருது, கொஞ்சம் அப்படி அப்படி தெரியறது. அதனாலதான் நம்ம இதை வாசிக்கிறோம், கேட்கிறோம், பாடம் சொன்னா கேட்டுக்கிறோம், அது மாதிரி சொல்ல முடியறது. அது மாதிரி ஒரு லோக்கல் ஞானம் இருக்கு. பூர்ண ஞானம் இல்லாட்டாலும் ஓரளவு ஞானம் இருக்கு, ஓரளவு ஞானம் இருக்கு. அதுக்கு மூல காரணம், நீ வந்து இப்போ நிறவீவமான ஜீவாத்மா கிட்ட இந்த மாதிரி சுரூப சங்கோச்சம் விகாசம் நீ சொல்லணும். ஒரு குஷி பார்த்து நாம கேட்கறது, நிறவீவமான ஜீவாத்மா அணு அவன், அணுவான நிறவீவமான ஜீவாத்மா கிட்ட சங்கோச்சம் பத்த தசையில முக்தி தசையில விகாசம் அப்படின்னு சொன்னையானாக்கா அப்போ அது விரோதம் வருது. அது எப்படி வரும் வரும் இது? ஏன்னா இது சங்கோச்சம் விகாசம் ஒரு நிறவயமான ஆத்மஸ்வரூபத்தில் எப்படி வரும்? பிரிக்க முடியாது. அதுக்கு நீ உன்னால என்ன சமாதானம் சொல்ல முடியும்? அதனால நீ சொல்றது தவறு, ஏன்னா அது பொருந்தவே பொருந்தாதே அப்படின்னு நாம கேள்வி கேட்டோம்னாக்க அதற்கு சமாதானம் சொல்றாவா? நீ சொல்ற தப்பு. திருப்பி உங்களை பார்த்து கேள்வி கேட்கிறோம், அவ நம்மளை பார்த்து கேட்கிறா, ஜீவாத்மா அணு நிறவயவன் அவங்கிட்ட எப்படி வந்து சுரூப திரோதானம் விகாசம் எப்படி வந்தது? சுரூபத்தை கொஞ்சம் மறைக்கிறது, அப்புறம் விபுவா மாறுறது, மறைக்கிறது எல்லாம் போயிடுறது அப்படின்னு நீ சொன்னையோ இல்லையோ, அது எப்படி வரும்னு நீ என்னை பார்த்து கேட்டேன். உன்னை பார்த்து நான் திருப்பி கேட்கிறோம், நீ சொல்றிய தர்மபூத ஞானம்னு, அந்த தர்மபூத ஞானம் கூட விபு நம்ம சித்தாந்தத்துல, விபுவா இருந்தாலும் அணுவா இருந்தாலும் நிறவயவன் தான். அணுவான ஜீவாத்மா கிட்ட எப்படி அம்சபேதம் சொல்ல முடியாதோ, அவயவ பேதம் சொல்ல முடியாதோ, அந்த மாதிரி விபுவா இருந்தாலும் சொல்ல முடியாது. இது எல்லா சித்தாந்திகளும் உத்தண்டது. இப்ப சித்தாந்தத்துல தர்மபூத ஞானம் விபுதானே, தர்மபூத ஞான விபுவா இருந்ததுன்னாக்கா அப்ப அதுல நீ எப்படி சொல்லுவேன்? இப்ப சங்குச்சிதமா இருக்குது, அப்ப விகசிதமா இருக்குது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? நீ ஓம் சித்தாந்தத்துல ஒத்துட்டு இருக்க, பத்த திசையில தர்மபூத ஞானமானது சங்குச்சிதமா இருக்கு, முக்தி திசையிலையோ விகசிதமா ஆயிடுறது அப்படின்னு நீ சொல்ற. நாங்க என்ன சொல்றோம்? பத்ரசீர ஜீவஸ்வரூபம் சங்குச்சிதமா எடுத்து மறைக்கப்பட்டிருக்கு. அதே முக்தி திசையில ஜீவஸ்வரூபமானது விகசிதமா எடுத்து அப்படின்னு சொல்றோம். ரெண்டு பேரும் ஒரே இது சொல்றோம். நீ தர்மபூத ஞானத்துக்கு சொன்ன, விபுவான தர்மபூத ஞானத்துக்கு சங்கோஜ விகாதங்கிற நீ சொல்ற. நாங்களும் அணுவான ஜீவாத்மாவுக்கு சங்கோஜ விகாசங்களும் சொல்றோம் சுரூபத்துக்கு. ரெண்டு பேரும் ஒரே இது. ரெண்டு பேரும் சொல்ற ஹேத்து என்ன? கர்மாவனுடைய சேர்க்கையினால தர்மபூத ஞானம் சங்குச்சிதமாயிடுத்து ஆத்மஸ்வரூபத்துக்கு இது வந்துடுத்து மறிக்கப்பட்டிருக்குது அப்படின்ட்டு கர்மாவை கொண்டுதான் சொல்றோம் ரெண்டு பேரும். அந்த கர்மா போயிடுத்துனாக்க ஆத்மஸ்வரூபம் வெகுவாயிடும் நான் சொல்றேன், நீ தர்மபூத ஞானம் விகசிதமாயிடும் நீ சொல்ற. இவ்வளவுதான் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம். நான் தர்மிக்கு சொன்னேன், நீ தர்மத்துக்கு சொல்ற, தர்மபூத ஞானத்துக்கு சொல்ற. ரெண்டு பேருக்கு உள்ளதானே? நீ வந்து ஸ்ருதி தான் அப்படி சொல்றது, தர்மபூத ஞானத்துக்கு இது மாதிரி வர்றது நீ சொன்னியானாக்க நான் அதையே சொல்லுவேன். ஏன்னா அணுத்தமும் சொல்லப்பட்டிருக்குது, ஜீவாத்ம சுரூபத்துக்கு அணுத்தமும் சொல்லப்பட்டிருக்கு, விபுத்தமும் சொல்லப்பட்டிருக்குது. விபுத்தோன்றது முக்தி திசையில சச்சானந்தியாய கல்பதி. அதனால நான் வந்து இதுல சொன்னேன், நீயோ தர்மபூத ஞானத்துல சொல்ற, அவ்வளவுதான் வித்தியாசம். அதே மாத்திரம் இல்ல, இப்ப சொன்னமே அது அவித்யா கர்ம சம்ஜானியா திருதீயா சக்தி ரிஷ்யதை, மூணாவது சக்தி இந்த இது அவித்யா சக்தின் பேரு. அந்த அவித்யா சக்தியினால இந்த க்ஷேத்ரஜ்ய சக்தின் இருக்குதே, க்ஷேத்ரஜ்ய சுரூபம் ஜீவனுடைய சுரூபம் அது மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அங்க புஷ்பபுராணத்துல இருக்குது. புஷ்பபுராணம் புராணி வச்ச வைஷ்ணவம் நீங்களும் ஒத்துட்டு இருக்கீங்க, நாங்களும் ஒத்துட்டு இருக்கோம்.
எல்லாரும் ஒத்துண்ட ஸ்ருதி, எல்லாரும் ஒத்துண்ட புராணம், அது ஸ்பஷ்டமா சொல்றதுனால அதை ஏத்துக்கிறது தானே சரியா இருக்கும். அதை ஏத்துக்கிறத விட்டுட்டு நீ வந்து ஒரு தர்மி, தர்மபுத ஞானத்தை ஒண்ணு சொல்லி, அந்த தர்மபுத ஞானம் இல்லைன்னு நாங்க சொல்லல, இருக்கு. ஆனா அந்த தர்மபுத ஞானத்துக்கு விபுத்தம் இருக்குது, அது வந்து கர்மாவனால மறைக்கப்பட்டிருக்குது. அந்த கர்மாவனால மறைக்கப்பட்டிருக்கிறதுனால முக்தி திசையில கர்மா போயிடவே அதுக்கு திருப்பி விபுத்தம் வந்துடுச்சு அப்படின்னா நீ கல்பிக்கணும். நாங்களும் என்ன சொல்றோம், அந்த மாதிரி கிடையாது. தர்ம ஒரு தர்மி கல்பனாத்தரம் தர்ம கல்பனம் முதல்லயே சொன்னோம். ஒரு தர்மியை கல்பிச்சு அதுக்கு ஒரு தர்மத்தை கல்பிக்கிறத காட்டிலும் நேர இருக்கிற தர்மியிலேயே இதை சொல்லிடலாமே அப்படி நாங்க சொல்ற பட்சத்துல ஸ்மிருதி எங்களுக்கு அனுப்பக்கூடும், ஸ்மிருதி எங்களுக்கு அனுக்கூடம், எல்லாமே எங்களுக்கு அனுகூலமா போயிடுறது, யுக்தியும் எங்களுக்கு அனுகூலமா போயிடும். அதனால இதுதான் சரி. அது மாத்திரம் இல்ல, வந்து வாக்கியங்கள் உபநிடத் வாக்கியங்கள் என்ன பண்றக்கு அப்படின்னு சொன்னாக்கா, ஜீவாத்ம ஸ்வரூபத்தை வாழாகிர சதபாகசிய சததா நிர்மிதன்னு சொல்லி வந்து அந்த நெல்லோட நுனியில இருக்குது, அந்த நுனிய நூறுல ஒரு பங்காக்கணும், அதுல ஒரு பங்கு எடுத்துட்டு அத நூறுல ஒரு பங்காக்குங்கோ, அத மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னாக்கா அவ்வளவு சூக்ஷ்மன்னு உதாரணம் காமிக்கிறது. உதாரணம் காமிக்கிறதே அனுஸ்வரூபம் அப்படின்னு அங்க அது தெரியறது. அந்த மாதிரி சச்சானந்தியாய கல்பதே அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்தை வச்சுன்னு பார்த்தோம்னாக்கா இந்த ஜீவாத்ம சுரூபமானது முக்தி திசையில விபுத்தத்தை அடைகிறதுன்னு இருக்கு. அதனால இது அத்தனையும் பார்த்த ஆலோசிச்சு பார்த்தாக்கா நாங்க சொல்றதுதான் சரியா இருக்கு. ஆத்மஸ்வரூபத்தினாலேயே பல சரீரங்களை அவன் எடுத்துண்டு ஆத்மஸ்வரூபத்தினாலேயே வியாபிச்சு சொல்றான். அப்படி வியாபிச்சுட்டான்னாக்கா இந்த பிரபஞ்சத்தையே அவன் வியாபிக்கிட்டவே ஆத்மஸ்வரூபத்தினால, அல்லது பிரபஞ்சம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, அந்த உடம்புகளை தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தினாலேயே தரிக்கட்டும், வெறும் தர்மபூத ஞானத்தினாலே நீ சொல்ல வேண்டாம். அப்படி சொன்னதுனால என்ன எடுத்தோம்னாக்க, பத்த தசையில அணுதான், முக்தி தசையிலையோ இவன் விபு அப்படின்றது சித்திச்சுடுறது. இத மாதிரி சொன்னாக்க இதுல அவளுடையது ஒண்ணு இருக்கு, வைதிக சித்தாந்தத்தை அடிக்கணும். வைதிக சித்தாந்தம்ன்றது நம்மளுடைய சித்தாந்தம், அது வந்து பகவானுக்கும் பிராட்டிக்கும் மட்டும்தான் சேதன வர்க்கத்துல விபுத்தம் சொல்றது. சேதனங்கள்ல பகவான் பிராட்டி இவா ரெண்டு பேரும் யதா சர்வகதோ விஷ்ணு ததைவேயம் திஜோத்தமா அப்படின்னு பராசரர் சொல்றார். எப்படி இந்த விஷ்ணுவானவன் சர்வகதனாக விபுவாக இருக்கானோ அந்த மாதிரி இவ இருக்காளே பிராட்டி, இவளும் அப்படிப்பட்ட வழி வியாபிச்சு இருக்கிறார் அப்படின்னு சொல்றக்கு. மத்தப்படி ஜீவாத்ம சுரூபத்தை சொல்ற சமயத்துல அனைத்து ஜீவன்களும் அனுஸ்வரூபந்தான், அனுஸ்வரூபமாவே அவ இருக்கிறதுனால அவளுக்கு விபுத்தத்தை வந்து முக்தி திசையில சொல்லவே முடியாது, சொல்லவே முடியாது. ஆனா இப்ப இவன் பூர்வபக்ஷியோ அணுத்வம் பத்த திசையில விபுத்வம் முக்தி திசையில அப்படின்னு அவன் சொன்னான்னாக்கா அப்ப நம்ம சித்தாந்தத்தை தள்ளிவிடலாம், வேத சித்தாந்தத்தை வைதிக சித்தாந்தத்தை சர்வார்த்தனா தள்ளி விட்டுடலாம். அதை கொண்டு அவன் கேள்வி கேட்கிறான், இந்த மாதிரி இது வேண்டாமே அதுவே போருமே. இது வந்து சார்வாகன் ஜெயினன் இவெல்லாம் கேட்கிற கேள்விதான் இது. சார்வாகன் தேகமே ஆத்மா அப்படின்னு சொல்றான். அத மாதிரி ஜெயின மதத்துல இந்த
சரீர தேக பரிமாணம் தான் ஆத்மா அப்படின்னு சொல்ல போற. அதெல்லாம் நம்ம கண்டனம் பண்றோம் இரண்டாவது அத்தியாயத்துல இரண்டாவது பாதத்துல. அப்போ அவ சொல்ற சித்தாந்தம் எல்லாம் வைதிக சித்தாந்தத்துக்கு விரோதமானது. வைதிக சித்தாந்தத்துக்கே விரோதமான விஷயத்த இவ வந்து கல்பிக்க பாக்குற. அதை கல்பிக்கிறத நம்ம கண்டனம் பண்ணணும். சுவாமி வேதிகன் அதுக்குதான் மாஞ்சி 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 கஷ்டப்பட்டு இருக்க. எம்பெருமானார் போட்டுட்டு காமிச்சிட்டு போயிட்டார். அதை அத்தனையும் பார்த்து பார்த்து ஸ்தாபிக்க வேண்டிய பொறுப்பு நம்ம ஆச்சாரியா எல்லாருக்கும் இருக்கு. அதுவும் தேசிகனும் அதுக்கோசரமே இது இத்தனை திரவேந்தர் ராஜகோபாலாச்சார சுவாமின்னு எழுந்து வருகிறார். அவங்க திரவேந்தரத்துல தீர்த்தக்காரராக இருந்தார். அந்த சுவாமி சாதிப்பார் வந்து பெருமாள் என்ன பண்ணேரம் விஸ்வக்சேனரே நீ போய் எம்பெருமானார அவதரிச்சிரு அப்படின்னு சொன்னேரம். அவருக்கோ பெருமாளை விட்டு போறதுக்கே மனசு வராது. ஏன்னா பெருமாளுடைய கூட இருந்துட்டு அதை நிர்வாகம் பண்ணணும் அப்படின்ட்டு. அவர் வந்து என்ன பண்ணார்னா நான் போல நான் போலையே அப்படின்ட்டு. இவர் என்னுடைய சித்தாந்தத்தை என்னை பத்தி தத்துவத்தை நானே சாதிச்சா சரியா இருக்குமா, அதனால நீ போய் எழுதி வச்சுடு பின்னாடி நானே அவதரிச்சுடுறேன். நானே ஒரு ஆச்சாரியனை ஆதரித்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், முதல்ல நீ எழுதிட்டு வந்துடு அப்படின்னுட்டு அவர் சொன்னேரம் பெருமாள். அதனாலதான் விஷக்சேனோ எதிபதி ரகு வேத்தசாரஸ்திரந்தக. விஷக்சேனரா இருக்கச்சே கையில சாட்டையை வச்சுட்டு இருந்தார். அவர் விஷக்சேனர் விக்கிரகத்தை பாருங்க, அவருடைய தெய்வமான விக்கிரகத்துல சாட்டை இருக்கும். அந்த சாட்டை என்ன எடுத்தா வந்து எம்பெருமானாரா அவதரிக்கச்சு எதிராஜரா அவதரிக்கச்சு பிரதண்டமா மாறிப்படுத்தும். அதனால அவர் வந்து என்ன பண்ணிட்டேன்னா ஸ்ரீபால் நவ கிரந்தங்கள் நவரத்னங்கள் அதை அற்புதமா அனுகிரகிச்சுட்டு அவர் திருப்பி அங்க போயிட்டேரும். உடனே திரவயானே தேசிகனா அவதரிச்சுட்டேரும். அப்படி அவதரிச்சதுனால அவர் என்ன பண்ணார்னா எல்லா சித்தாந்தத்தையும் நம்மளுடைய சித்தாந்த ஒவ்வொரு தத்துவத்தையும் எடுத்துட்டு அனைத்தையும் அழக நிரூபிச்சுட்டு போயிட்டாரு. அதனால இது தேசியம் வந்து இந்த மாதிரி எம்பெருமானால் சாதிச்ச அனைத்து விஷயங்களையும் இது அத்தனையும் தேசியனும் புதுசாக சாதிக்கல. அந்தந்த ஸ்ரீபாஷ்யம் முதலான ஸ்ரீசூக்திகள்ல அங்கங்க சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். என்ன சார் சுவாமி காலக்ஷேபம் சாதிச்ச இதை சாதிச்சார் தனியா நாம வந்து தேசிகள்லாம் ஏதோ எழுதியிருக்கேன் நினைச்சுக்காதீங்கோ, எல்லாம் எம்பெருமான சிவாஷத்துல சாதிச்சதுதான். அத நமக்கு எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையோ, அதை எடுத்து காமிச்சு சாதிக்கிறது தான் தேசிகனுடைய சுவாவம். நம்ம ஆச்சாரியம் எல்லாருமே அதான் பண்ற. சததூஷணி பார்த்தா தெரியும் ஒரு வரி இருக்கும் சிவாஷத்துல, அந்த ஒரு வரியை வச்சுட்டு ஒரு வாதம் வந்துடும். இந்த மாதிரி சததூஷணின்னு பேரு அது லட்சதூக தூஷணிகள் அந்த மாதிரி இருக்கும். அது இது தேசியனுடைய சுரூபம் அந்த மாதிரி பண்ணினது. அதனால இது பூர்வபக்ஷத்தினுடைய சாரம். இது இந்த ஸ்லோகத்தினால பூர்வபக்ஷத்தினுடைய சாரம் இது. அது பட்டம் இவ்வளவுதான். ஒரு சக்தி அது ஜீவஸ்வரூப ஜீவஸ்வரூபம். அந்த ஜீவஸ்வரூபமானது கர்மாவனால மறைக்கப்பட்டிருக்குது. அதனால அந்த கர்மா போயிடுத்துனாக்க விபுத்தம் வந்துடுறது. அதனால தர்மபூத ஞானத்துக்கு நிறவயமான தர்மபூத ஞானத்துக்கு இப்போ சங்குஜிதம் அப்புறம் விபுத்தம் அப்படின்னு நீ சொல்ற. நாங்க அதையே ஒத்துக்கல. ஜீவஸ்வரூபத்துக்கே இருக்கட்டுமே அதுவே பண்ணட்டுமே நாங்க கேட்கிறோம் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்தினால ஆட்சேபிக்கிறார். சித்தாந்தத்தை நாளைக்கு சேவிக்கலாம் அப்படின்னு அஸ்மன் குரு பரம்பராயே நம்ம அப்படின்னு.